Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Deva, Maheshwara, Guru Sarchat, Param Brahma, Tasmai Shri, Gurave Namaha, Vakratunda Mahakaya, Koti Surya, Samaprabha, Nirvigram, Gurume Deva, Sarvakaryeshu, Sarvada, Shruti Smriti Purananam, Alayam, Karunalayam, Namami Bhagavat Pada, Shankaram, Loka Shankaram. In the Bharani Colony, Kovile, Pallayar Kovile, Sri Bala Vinayagar, Satsanga. Bala Varshangala hai in the Nerathala, in the Chitra Vaigashi Masathala, Panakudiye, Vidwan Hala Gauravital, Vayadane, Mutha Vidwan Hale, Gauravital, Purma Nalindorku Udavi, Certificate. அதோடு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியே பல வருஷங்களாக இந்த கோவிலில் நடத்தின்றிருக்கேன். அப்புறமா நலிந்தோருக்கு உதவி சர்டிஃபிகேட் அதோடு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியே பல வருஷங்களாக இந்த கோவிலில் நடத்தின்றிருக்கேன். இதில் என்னென்ன பரிவாரம் வச்சு நடத்துறது, இந்த கோவில் கமிட்டி இது மூலமாக நடத்துகிற ஃபங்க்ஷனில் பரிவாரம் எங்கேருந்து வந்தாலும் காஞ்சிபுரத்துலேருந்தும் சரி எல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி இது ஒரு ரெகுலர் ப்ரோக்ராமாக அதை அப்படி இது பெரியவாருடைய அனுகிரகத்தோடு நடக்கக்கூடிய ப்ரோக்ராமாக இந்த ப்ரோக்ராமனுடைய சிறப்பு. எத்தனையோ வித்வான்கள் வருஷா வருஷம் கலந்துட்டு பெரியவா கையால் அந்த சர்டிஃபிகேட்டும் சன்மானத்தையும் ஒரு அனுகிரக பிரசாதமாக பாவித்து அது அந்த மாதிரி இந்த விசேஷ அனுகிரகத்தோடு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. பெரியவாளுக்கு புஷ்பாபிஷேகம், பாத பூஜை அதுவும் பண்ணி அந்த மாதிரி பல வருஷங்களாக நடந்துட்டு வருது. இந்த மண்டபத்திலேயே உள் மண்டபத்திலேயே அந்த புஷ்பாபிஷேகம் விசேஷமாக நடந்த மண்டபம் பிள்ளையார் சன்னதியில். அதனால தான் இந்த தடவை சொல்லும் பொழுதும் நான் மூணு நாலு நாள் பின்னாடி சொன்னேன், தேடி சொன்னேன், சரி கொஞ்சம் இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏற்பாடுகளோட எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அது மாத்திரம் இல்லை, இந்த கோவிலில் சேர்ந்தவன் காஞ்சிபுரத்துலேயும் கைங்கரியம் பண்ணுறேன். பெரியவாள் இங்கே வரவழைச்சு ப்ரோக்ராம் நடத்தி எல்லா சமுதாயத்துக்கும் எந்த விதத்தில் அனுகூலம் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுற நிகழ்ச்சியும் பண்ணி காஞ்சிபுரத்துலேயும் நிறைய கைங்கரியங்கள். ஒரு உத்தரணி ஒன்று உத்தரணியும் பேர், ஆனால் கரண்டி மேல் இருக்கிறது இது, அது வந்து சுவர்ணத்தில் அந்த மாதிரி உத்தரணி கொண்டு வந்து பெரியவாட்ட சமர்ப்பணம் பண்ணி, அதாவது பெரியவா வந்து இந்த பாரத தேசத்தில் இது பழைய கோவில், இது முக்கியமான தீர்த்தம்னு ஒன்று தெரிய வந்தால் அது மலையாக இருந்தாலும் போய் அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது, அங்கே போய் தரிசனம் பண்ணிக்கிறது, நர்மதா. இப்போ சாதாரண வண்டி தான் அப்போ அதில் வந்து ஜிப்ஸின்னு ஒரு வண்டியில் போயிட்டுருந்தேன், சாதாரண ஜீப் மாதிரி வண்டி, அதில் போய் மலை, அதில் போய் நர்மதா ஸ்நானம் பண்ணுறது, கேதார்நாத் அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே சந்திரமூலேஸ்வரர் பூஜை, அங்கே கேதார்நாத்லேருந்து வர வழியிலேயே ஒரு 5-6 கிலோமீட்டரில் ஒரு இடத்துல அங்கேயே சந்திரன் வரைக்க சொல்லி அங்கேயே நைவேத்தியம் தயார் பண்ண சொல்லி அங்கேயே சந்திரமூலேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி பாண்டுகேஸ்வரர்னு ஒரு இடம், அங்கேயும் நவராத்திரி எல்லாம் குளிரில் எல்லாம் பண்ணி பிரயாகராஜ் அங்கே வந்து
பிரயாகையில் தர்மாச பூஜை பண்ணி காட்மாண்டு இப்படி பல இடத்துலையும் முக்திநாத் கைலாஸ் மானசரோவர் அங்கே வியாச பூஜை கைலாஸ் மானசரோவரில் எலுமிச்சம்பழம்லாம் கொண்டு போய் 50-60 எலுமிச்சம்பழம்லாம் கொண்டு போய் அக்ஷதையெல்லாம் கொண்டு போய் அங்கே ஒரு டென்ட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த இடத்துல ஆச்சாரியாருடைய விக்கிரகத்தையும் அங்கே கொண்டு போய் மார்பிடு விக்கிரகத்தை எந்த மலையிலேருந்து ஆச்சாரியால் சௌந்தர்ய லஹரியை இங்கே கொண்டு வந்தாலோ அந்த கைலாஸ் மானசரோவரில் குரு பூர்ணிமை அன்னைக்கு எல்லா குருக்களையும் ஞானிகளையும் பூஜை பண்ணக்கூடிய அந்த நாளை அது கைலாஸ் மானசரோவரில் போய் நடத்திட்டு வந்தார். அது மாதிரி க்ஷேத்திரங்கள்னு சொன்னால் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறது அவருடைய வழக்கம். 12 ஜோதிர்லிங்கங்கள் தரிசனம் பண்ணுறதோடு இல்லாமல் பண்டர்பூர் போகிறான்னா அங்கே இருக்கிற பிராமணர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு வஸ்திரம் அவளுக்கு இந்த இதுன்னு சொல்லுவாள் உலுப்பைன்னு பேர் அது மாதிரி அவளுக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் கொடுத்து 12 ஜோதிர்லிங்கத்திலையும் ஆச்சாரியாருடைய பகவத் பாதாருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணி இந்த மாதிரி உற்சவங்கள் மகாமகம் அதுக்கு கும்பமேளா அதுக்கும் ஸ்நானம் புஷ்கரம் அந்த ஸ்நானம் அது ஒரு நாளைக்கு பண்ணால் போகிறது அது ஒன்று நிறுத்திக்காமல் சேர்ந்த மாதிரி ஒரு 15 நாளைக்கு கிருஷ்ணா புஷ்கரம்னு சொன்னால் ஆரம்பத்தில் பொதுவாக பண்ணுவேன் அப்புறம் முடிஞ்சவா பண்ணுவேன். அவள் பெரியவரை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் காலம்புற 5 மணிக்கு கிளம்பி கிளம்பி அந்த கிருஷ்ணாவில் புஷ்கரம் ஸ்நானம் அந்த மாதிரி பல இடத்துலையும் அந்த தீர்த்தங்கிறது பாரத தேசத்தில் தெய்வீக அம்சத்தோடு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத உபன்யாசத்தில் சொன்னதோடு இல்லாமல் எங்கள் க்ஷேத்திரத்தில் தீர்த்தம்னு சொன்னாலும் அங்கே போய் ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்த மகிமையை ஜனங்களுக்கெல்லாம் உணர்த்தி அனுகிரகம் பண்ணினார். அந்த பெரிவாருடைய அனுகிரகத்தோடு இந்த இது வருஷா வருஷம் இங்கே பண்ணுறதுன்னு ஒரு நல்லா பண்ணிட்டுருக்கார். அதே மாதிரி க்ஷேத்திரங்கள் க்ஷேத்திரங்கள் எங்கே இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு ஸ்ரீசைலம்லாம் நடந்து போய் வெயில் குளிர் எதையும் பற்றி யோசிக்காமல் அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணி அங்கே என்ன நல்ல காரியம் பண்ண முடியுமோ அதையும் பண்ணி இந்த பாரத தேசம் புண்ணியமான பாரத தேசம் அப்படிங்கிறத ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அங்கங்கே ஏகாதசருத்திரமோ மகாருத்திரமோ அதிருத்திரமோ சஹசிர சண்டியோ சஹசிர கலசாபிஷேகமோ அக்னிஹோத்ரி சம்மேளனமோ என்னெல்லாம் நல்ல காரியம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் க்ஷேத்திரங்களில் பண்ணி பிராச்சீனமான தர்மம் இந்த தேசத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்ன மாறுதல்கள் வெளியில் ஒரு பக்கம் இருந்து இருந்தாலும் இது மறையாமல் குறையாமல் இந்த தர்மம் நடக்கணுங்கிறதுக்காக அவருடைய இதில் தெய்வருக்கும் இங்கே இருந்து இருக்கிற சாஸ்திரிகளுக்கும் நிறைய இந்த க்ஷேத்திரங்களோடு சேர்ந்து இந்த தீர்த்தங்கள்லாம் நிறைய பரிச்சயம் அங்கங்கே தீர்த்தங்கள்லாம் இருந்தன. அந்த மாதிரி இந்த தர்ம பிரச்சாரம் இந்த பிள்ளையார் கோவிலில் நடந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி வித்வான்கள்லாம் கௌரவப்படுத்தி ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தால் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இதோட 70 வயசு அப்படி ஏதோ ஏதோ கணக்கு வச்சுருந்துருக்காம இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதான் 65 வயசுலேருந்து இருக்கிற வித்வான்களெலாம் கௌரவப்படுத்தி அதாவது என்னென்னா லௌகீக பிரயோஜனம் அது வேறு விஷயம் பெரியவர் கையால் அந்த பிரசாதம் வாங்கிக்கணுங்கிற இதோடு எல்லோரும் ஆர்வமாக ரொம்ப ரொம்ப வயசானவங்க எல்லோரும் கூட கலந்துக்கு பார்த்துருக்கோம். இங்கே அந்த மாதிரி இந்த வித்வான்களை கௌரவிச்சு நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த வருஷம் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா அதோடு சேர்ந்து கூடுதலாக என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா சகதர்மச்சாரிணி அப்படின்னு அதாவது சாஸ்திரிகளை கௌரவப்படுத்துறது ஒன்றும் அதோடு சேர்ந்து அதாவது கல்யாணங்கிறது வந்து நம்ம ஊரில் ஒரு தர்மம் ஒரு ஆசிரமம்
ஆசிரமம்னு சொன்னால் ஏதோ ஒரு கீர்த்து போட்டுண்டு ஆத்தங்கரையில் இது மாதிரி இப்போ கரண்ட்டு வரல அப்புறம் வந்தது அது மாதிரி சோரி அப்படின்லாம் இல்லை. ஆசிரமங்கிறது தியானம் மௌனம் இருக்கிற ஆசிரமம், அதுவும் ஆசிரமம் இல்லைன்னு இல்லை, அதுதான் ஆசிரமம். இது அதோடு சேர்ந்து மற்றதுக்கும் ஆசிரமங்கிற வார்த்தை இருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். அப்படின்னா எல்லாத்துலேயும் பக்திங்கிறது முக்கியம், எல்லாத்துலேயும் சேவைங்கிறது முக்கியம், எல்லாத்துலேயும் நியமங்கிறது முக்கியம். அதனால் ஏதோ ஒரு இப்போ பிரம்மச்சாரி ஆசிரமம்னு சொன்னால் அவள் இஷ்டத்துக்கு அப்படி இப்படி போயிடும், அவளுக்கும் நியமங்கள். ஏதோ பூணல் போடுறதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நியமங்களை பற்றி ரொம்ப சொல்கிறது இல்லை. காமச்சார காமபட்ச ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ சாப்பிட்டா இல்லைன்னா இந்த விழுங்கிங்க விழுப்பு ஏதோ பட்டா அது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது. அதுக்காக பூணலில் தள்ளி போடணும்னு இல்லை, அது அந்த 8 வயசுக்கு முன்னாடி 7 வயசுக்கு முன்னாடி பின்னால் மடி விழுப்பு அப்படி தெரிஞ்சோ தெரியாமையோ இருந்தால் அது ரொம்ப இது இல்லை, அதுக்கப்புறமா ரொம்பவும் பார்க்கணும்னு அர்த்தம். அந்த ஆசிரமம்னு சொல்கிறது அது மாதிரி கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமம்னு சொன்னால் அதில் வந்து பெரும் லௌகீகமான வாழ்க்கை முறை மாத்திரம் இல்லை, புஸ்தகத்தில் இருக்கிற தர்மத்தை மனுஷா வந்து ஆச்சரணம் பண்ணணும். சத்யம்பதா தர்மஞ்சரா சுவாத்தியாயன்மா பிரபதா ஆச்சாரியாய பிரியந்தனமாகத்திய பிரஜாதந்தம் மாயரச்சேசி. இதெல்லாம் பாராயணம். அந்த பாராயணத்தில் என்ன சொல்கிறோமோ அந்த பாராயணத்தில் சொல்கிற விஷயங்களை லைஃப்பில் வாழ்க்கையில் ஜீவனத்தில் நடத்தி காண்பிக்கிறதுக்காக ஏற்பட்டது இந்த ஆசிரமங்கள். படிக்கணும்னு உபனிஷத்தை சொல்லியிருக்குன்னா படிக்கிறதுக்கான ஏற்பட்ட ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம். அதிதி தேவோபவா அதெல்லாம் சொல்லியிருக்குன்னா அதை நடத்தி காமிக்கிறதுக்காக ஏற்பட்ட ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம். அதே மாதிரி மௌனமாக இருக்கணும், கொஞ்சம் நியமங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வானப்பிரஸ்தம். இந்த கர்மனான பிரதிஜாதனே நத்தியாகே நீக்கே அமிர்தத்வமா ரசபு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காக ஏற்பட்டது சந்நியாச ஆசிரமம். இப்படி இந்த ஆசிரமங்களில் கிரகஸ்த ஆசிரமங்கிறது உத்தம ஆசிரமம்னு சொல்கிறேன். உத்தம ஆசிரமம்னு சொன்னால் அதாவது உயர்ந்த ஆசிரமங்க, சந்நியாச ஆசிரமங்கிறது உத்தம ஆசிரமம்னாலும் அதில் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு இந்த பேர் வர்றதுக்கு காரணம் வந்து மற்ற 2 ஆசிரமக்காராலையும் கௌரவப்படுத்துறது, அவளையும் நல்ல விதமாக கவனிச்சுக்கிறது இவாளுடைய பொறுப்பாகவும் இவாளுக்கு ஏற்பட்ட வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. பிரம்மச்சாரிகள் யாராவது வேதம் படிக்கிறான்னு சொன்னால் அவள் சாப்பிட்டாளா என்னது அப்படின்னு கவனிக்க வேண்டிய பொறுப்பு இவாளுக்கு இருக்கு. அதே மாதிரி ஊருக்கு யாராவது சன்னியாசிகள் வந்தாருன்னா அவளை சத்காரம் பண்ணி சுசுரூஷம் பண்ணி அவளுக்கு வேணுங்கிறத செய்கிறது, அவள் செய்ய வேண்டியது செய்கிறது, இதுவும் கிரகஸ்தாருடைய கடமையாகும். அவள் 2 பேரும் குடும்பம் நடத்துறது மாத்திரமல்ல, அவள் குழந்தைகளை பார்த்துக்கிறது மாத்திரமல்ல தர்மம், அதையும் பார்த்துக்கணும், அதை முக்கியமாக பார்த்துக்கணும். குடும்பத்தை பொறுப்பாக நடத்தணும், இல்லை ஊருக்கு சேவை பண்ணேன்னு சொல்லி குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. அதில் வந்து ராமரை பற்றி சொல்கிறார், அவர் தன்னுடைய தர்மத்தையும் காப்பாற்றினார், ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரட்சிதா ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரட்சிதா. உலகத்தையும் பார்த்துண்டார், தர்மத்தையும் பார்த்துண்டார், தன்னுடைய தர்மத்தையும் பார்த்தார், தன்னுடைய குடும்பத்தையும் கவனிச்சுண்டார், மொத்தமாக அவர் தர்மஸ்ய பரிரட்சிதா. எது கடமைன்னு இருக்கோ, யாருக்கு கடமைன்னு இருக்கோ, கடமையேன்னு செய்கிறதுங்கிறது வேறு, யாருக்கு கடமைன்னு இருக்கோ, அதாவது அப்பாவுக்கு ஒரு கடமை, அம்மாவுக்கு ஒரு கடமை, மாமனார் மாமியாருக்கு ஒரு கடமை, மச்சந்துக்கு ஒரு கடமை, இதெல்லாம் இருக்குது, மருமகனுக்கு ஒரு கடமை, இதெல்லாம் பலதற்கு நம்மளுடைய இந்தியாவில்
குடும்ப வழியாகவே உன் நிறைய கடமைகள் இருக்கு, அது போக பொது கடமைகள் இருக்கு. இந்த கடமைகள் எல்லாத்தையும் சரிவர நாம் செய்யணும். செய்யறதுக்கு மற்றவாளும் ஒத்தாசையாக இருக்கணும். இப்போ பூனர் போடணும்னு சொன்னால் ரெண்டு மூணு ஆற்றுக்காரனும் ரெண்டு ஆற்றுக்காரனும் சேரணும். நான் வர முடியாது, எனக்கு சௌகரியம் இல்லை அப்படி சொன்னால் அழகாக பண்ணணும்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்தால் தான் அது முறையாகவும் அழகாகவும் செய்யலாம். இல்லைன்னா இவா பஞ்ச பாத்திரம் வாங்கி தரதுன்னு வழக்கம், வெளியிலேருந்து வாங்கி வந்துடுவா, அது வேறு விஷயம். நானும் யார் கொடுக்கணுமோ யார் கையால் கொடுக்கணுமோ அது அவா வழியாக கொடுக்கறது தான் அந்த குடும்ப உறவுக்கு அதுக்கு வலு சேர்க்கும். அந்த மாதிரி குடும்பங்கிற ஒரு ஸ்தாபனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குடும்பத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மம் பண்ணுறதுன்னு பேர். அது சொன்ன வார்த்தைக்கு ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா, இது உபநயனம் இப்படி, யுத்தம் சகதர்மச்சாரிணி சம்பிரயோகா அப்படின்னு விவாகத்துக்கான வார்த்தையை பகவத்பாதால் ஆச்சாரியால் சொல்கிற வார்த்தை, யுத்தம் சகதர்மச்சாரிணி சம்பிரயோகா. அது பொதுவாக பாரியன்னு சொல்லலாம், பத்னின்னு சொல்லலாம், இன்னும் இதெல்லாம் சொல்லலாம். வைதிக பாஷையில் சொன்னால் அர்த்தவை இதெல்லாம் ஒரு சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறான். அதில் சகதர்மச்சாரிணி அந்த ஸ்லோகம் சொல்கிறாளே, புதீட்சினாம் பத்ரந்தை பாணிங்கண்ணீஸ்வர பாணினாம் அப்படின்னு சொல்லி சகதர்ம சரித்தவா அப்படின்னு சொல்வேன். அந்த ராமாயண ஸ்லோகம் சொல்கிறேன், இயம் சீதா மம சுதா சகதர்ம சரித்தவா பிரதீட்சினாம் பத்ரந்தே பாணி கண்ணிகேஸ்வர பாணினாலு ஜனக்கர் சொன்னதாக சொல்றேன். இது என்னுடைய பொண்ணு சீதை, கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிட்டு சகதர்ம சரித்தவா உங்களோட சேர்ந்து தர்மத்தை செய்யக்கூடியவள் அப்படின்னு ஜனக்கர் வந்து சொல்கிறார். ஜனக்கருங்கிறவர் படித்தவர், ராஜா ஒன்றும் ராஜாவோடு சேர்ந்து நல்ல வேதாந்தம்லாம் படித்தவர். அதாவது அவர் நிர்வாகம் பண்ணினாரே, வேதாந்தம்னு சொன்னால் நிர்வாகம் பண்ண முடியுமா அவரால் அப்படின்னா, நிர்வாகங்கிறது நல்லாவே பண்ண முடியும் அது சொல்கிற. ஞானினா ஆச்சரித்தும் சக்கியம் சம்யக்கு ராஜ்யாதி லௌகிகம். ராஜ்ய நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது லௌகிகமான விஷயமாக இருந்தாலும் அதை ஞானியாக இருந்தாலும் ஜனகர் சிறப்பாக செய்தார். இல்லைன்னா அவருக்கு வந்து விருப்பு விருப்பிலேருந்து அவர் வெளியில் வந்தவர், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர், அதை தர்மமாக நினச்சி செய்யக்கூடியவர். அதனால் லௌகீகமான நிர்வாகம் பண்ணுறதை விட இந்த ஜனக மகாராஜா நன்னாவே நிர்வாகம் பண்ணார். நல்ல விதமாக பண்ணால் எல்லாருக்கும் சௌரியம், இவாளை விட்டுட்டா அவளை விட்டுட்டா இவாளுக்கு அதிகமாக கொடுத்துட்டா இவாளை கவனிக்கலை அப்படி இதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடிஞ்சது அவரால், ஜனக மகாராஜாவனால். அவருடைய பொண்ணு இந்த சீதாதேவி சகதர்மச்சாரிணின்னு பேர் அதில். அது மாதிரி இந்த வருஷம் அந்த வித்வான்களை கௌரவிக்கிறதோடு சேர்ந்து உள்ளூர் நிகழ்ச்சியாக அது குடும்பம் அமைய வேண்டும். குடும்பம் அமைஞ்சிருத்தோம்னா நிறைய விஷயங்கள் அவள் வந்து கவலை இல்லாமல் நிச்சிந்தா நிரகங்காரா சொல்கிறேன், மோகா மோகனாசினி எல்லாம் சொல்கிறேன். இது மாதிரி நிச்சிந்தையாக வேலைகளை பண்ண முடியும். அது எப்படி அவள் வந்து அனுசரணைங்கிறது பல விதத்தில், சாப்பாடு போடுறதுலேருந்து அனுசரணை, குழந்தைகளை வளர்க்குறது அனுசரணை, கோயில் கோலம் அப்படிங்கிறதுலையும் அனுசரணை, பக்தி விஷயத்துலேயும் அனுசரணை, பல விதத்தையும் ஒருமித்த கருத்து. இவளுக்கும் அவளுக்கும் புருஷாளுக்கும் ஸ்திரீகளுக்கும் தர்ம விஷயத்தில் சேர்ந்து இருப்பவர்கள். ஏதாவது நல்ல காரியம் பண்ணலான்னு சொன்னால் நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை இன்றைக்கி பண்ணி ஆகணுமா அப்படின்லாம் சொல்லாமல், இல்லை என்ன இவ்வளோ பண்ணால் போகிறோமே அப்படின்லாம் சொல்லாமல், அதாவது என்ன
சில சமயம் சொல்கிறாருன்னா அது குடும்ப நிர்வாகத்துக்காகவும் சொல்லுவார். வந்து இவர் பொறுப்பாக இருக்காரா இல்லை என்ன கணக்கு பார்க்க தெரியுதா பார்க்கலையா அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லக்கூடும். அவள் வந்து அது சேர்த்து வச்சா தான் பொண்ணு கல்யாணத்துக்கு சௌரியம் பையன் கல்யாணத்துக்கு சௌரியம் அப்படின்னு நினச்சோம்னா அவன் ஸ்ட்ரெஸ்ஸாம். எண்ணத்தில் வேறு ஒன்றும் தப்பு இருக்காது. சொல்லும்போது ஒரு கணக்குன்னு ஒன்று வேணும், ஒரு சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்று வேணும், ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று வேணும்னு நினச்சி ஏதாவது சொல்லியிருக்கலாம் இருக்கும். ஆனாலும் தர்மம் பண்ணணுங்கிற எண்ணத்தில் அவளும் ஈடுபட்டு சேர்ந்து செய்கிறது மூலமாக தான் அந்த குடும்பங்கிறது பரிமளிக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு அவளுடைய போஸ்ட்டு. இப்போ இந்த இப்போ சொல்லிக்கிறா இப்போ சில சமயம் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறா இல்லை என்ன ஹோம் மேக்கர்னு எதுவும் சொல்கிறா புதுசு புதுசாக வார்த்தையும் கண்டுபிடிச்சி எல்லாம் சொல்கிறா. எது சொன்னால் கௌரவமாக இருக்கும்னு நினச்சி சொல்கிறாலோ அதை சொல்கிறா. எல்லாம் இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹோம் ஒர்க்குன்னா அது ஒரு மாதிரி நினச்சிக்கிறா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அது இருக்கு. கௌரவம்ங்கிறது ஒன்று இருக்குது மனுஷ வாழ்க்கையில். ஒரு விஷயத்தை கொண்டாடுறான்னா அது பண்ணலாம்னு தோணும். தப்பு இல்லைன்னு நினைக்கிறான்னா அது பண்ணலாம்னு தோணும். ஒரு மாதிரி பார்க்குறா, ஒரு உதாசீனமாக பார்க்குறா இல்லை வேறு மாதிரி நினைக்கிறான்னா அது சங்கோச்சப்பான். நமக்கு பிடிச்சிருந்தா கூட மற்றவா என்ன நினச்சிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி போதிட்டுண்டு அது மாதிரியில் இருக்கும். ஆனால் அந்த ஆற்றுலேயே கூட இப்போ அப்படி இருக்காளாங்கிறது பார்க்க வந்திருக்கு. அதாவது வெளியிலேங்கிறது ஒரு பக்கம், ஆற்றுலையாவது நம்ம தர்மத்தை நம்ம ட்ரெஸ்ஸோ நம்ம சாப்பாடோ இதுவோ அந்த ஒரு நாளில் இருக்கிற சாப்பாடு கூட அது ஆற்றுல தான் சாப்பிட்றாளாங்கிறதும் அது யோசிக்கிறது இதாகிறது. அது மாதிரி இப்போ அந்த காலத்துலன்னா எப்போவது ஆடி பதினெட்டு ஏதாவது ஒரு ஆத்தங்கரைக்கு போய் ஏதோ ஒரு இது பண்ணுறது வேறு. இப்போ அந்த வார்த்தைகள் வரும்போது அந்த தர்மம் பண்ணுறதுக்கு இவருடைய நல்ல அபிப்பிராயமும் தேவை. பத்னி அப்படின்னு சொன்னால் என்னென்னா பத்னி யஜ்ஞ செஞ்சோகி லௌகீகமாக குடும்பங்கிற போது பாரியாங்கிறது. பத்னிங்கிற வார்த்தை என்னென்னா யாகம் பண்ணுறவாருடைய ஆத்துக்காரிக்கு பேர். யார் யாகம் பண்ணுறாரோ அவாத்து ஆத்துக்காரிக்கு பேர் பத்னி. அதாவது தர்ம விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு அது பத்னியின் பேர். தர்ம பத்னி அப்படின்னு இந்தியாவில் வார்த்தை வந்து சொல்லும்போதே அவள் எங்கேயாவது ஒருத்தருட்டு அறிமுகப்படுத்துகிறான்னா அவள் என்னுடைய தர்ம பத்னி அப்படின்னு. ஆக இந்த ரிலிஜனோட பக்தியோடு சேர்ந்த உறவு முறைங்கிறது இந்தியாவில் முக்கியம் எல்லாத்துலேயும். அதில் இந்த சகதர்மச்சாரணி தன்னுடன் சேர்ந்து தர்மத்தை செய்பவர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டலோடு இந்த வருஷம் அவள் ஸ்திரீகளையும் வர சொல்லி அது மாதிரி அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கா. அது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது ஒரு குருக்கள் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு வந்தோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி முதல் வாயில். 64 தம்பதிகளுக்கு குருக்களுக்கு அவ தம்பதி பூஜைன்னு அவ சங்கம் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருந்தா வரணும்னு சொன்னால் போயிட்டு வந்தோம். அங்கே பல விஷயங்களை பேசினேன். கோவில் எப்படி நடத்தணும் ஆகமோ பல விஷயங்களை சொன்னேன். அதோடு சேர்ந்து இந்த மாதிரி வைதீகமான ஒரு சுரூபத்தோடு இருந்தால் சங்கோச்சப்படுற அந்த இது இப்போ கல்யாணம் அமையத்தில் கொஞ்சம் தாமசமாகுது இது அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு. அதாவது என்னென்னா இந்த தர்மம் விஷயத்தில் வரும்பொழுது இந்த தர்மத்தில் ஈடுபாடுங்கிறது ஒரு சைடுக்கு மாத்திரம் இருந்தால் காணாது. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 60-70 வருஷத்தில் முதல்ல இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவா வைதிகமாக இருந்தவா அப்புறமா சிட்டிக்கு வர ஆரம்பித்தப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஆற்றுல இருக்கிறவளாவது நிறைய பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அவள் படிக்கலைங்கிற ஒரு காரணம் இல்லை படிச்சிருந்தாலும் இந்த உத்தியோகத்துக்கு போகிறது ஒரு அவ்வளோ அவசரம் இது இல்லை. இல்லை நம்மளாவது ஏதாவது ஜபங்கள் பண்ணிட்டு ஆற்றுல பூஜை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது
இப்போ வந்து சூழ்நிலை மாறி இருக்கிறதுனால அபிப்பிராயத்துலேயும் மாறி இருக்கு, அவசியத்துலேயும் மாறி இருக்கு. இந்த ரெண்டு மூணு காரணத்தினால ஒருத்தராலையும் நேரம் கொடுக்க முடியாத ஒரு இதாகிடும். ரெண்டு பேரில் ஒருத்தராவது ரிலிஜனுக்காக நேரம் கொடுத்தா விஷயம் வேறு, அது கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதுக்கான அபிப்பிராயம் எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் இது பர்சன்டேஜ் எவ்வளோ, அதுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது வேறு, நினச்சிக்கிறது அதிகமாக அப்படி இருக்கிற சூழ்நிலையாங்கிறது அது வேறு. எப்படி இருந்தாலும் இந்த சொல்கிறாரு நெட்டு ப்ராஃபிட் நெட் ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் முடிந்த முடிவு என்னன்னா, மொத்தத்தில் குழந்தைகளை கவனிச்சிக்கிறது சிரமமாக இருக்குது, நேரம் கொடுக்க முடியல. அப்புறமா வந்து எல்லாம் கொஞ்சம் வயசானப்புறம் பையங்கள்னாலோ மற்றவாளோ என்ன பள்ளிக்கூடத்துக்கு அழிச்சின்னு போகல, என்ன அந்த இடத்துக்கு அழிச்சின்னு போகல, அன்றைக்கி நான் இதை கேட்ட போது எல்லாம் பண்ணல, அதுன்னு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைகள் ஏதோ ஒன்றும் வெளியில் பணம் காசு எல்லாம் வந்தப்புறம் கூட இந்த நேரம் கொடுக்கலையே பேரண்ட்ஸுங்கிற மாதிரி குழந்தைகள் நினைக்கிற மாதிரி சில சமயங்கள்லாம் ஆகிடுறது. சில இடத்துல அப்படி ஏற்பட்டுருந்தேன். மொத்தத்தில் இந்த கொடுப்புங்கிற ஒரு ஏற்பாடு இருக்க இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் ஒரு முதுகெலும்பு. அதில் இந்த ததீசின்னு ஒரு ரிஷி, அவர் வந்து தேவதைகளுக்கு ஏதோ சந்தர்ப்பத்தில் தன்னுடைய இதையே கொடுத்தார், முதுகெலும்பே கொடுத்தான்னு சொல்லுவார். கிம் நதேயம் மகாத்மனாம் ததோ ததீச்சி ரஸ்தீனி கிம் நதேயம் மகாத்மனாம் அப்படின்னு தேவதைகளுக்கு சக்தி ஏற்படுத்துறதுக்காக தன்னையே அவர் அப்படியெல்லாம் கொடுத்து போனார். அதாவது தியாக பரம்பரை நம்முடைய பாரத தேசத்தில் தியாக பரம்பரை. அதனால் இவா வசத்தியாங்கிறதே விஷயம் இல்லை, எல்லோரும் சேர்ந்து குடும்பங்கிற ஏற்பாட்டில் எல்லோரும் கலந்துக்கணும். அதனால் புருஷாலோ ஸ்ரீகளோ அதான் பண்ணிட்டுருக்கா, இன்றைக்கி ஒன்றும் பண்ணாமல் இல்லை. எல்லோரும் அதில் இப்போது நல்லா படித்தவாளாக இருந்தாலும் சௌரியமானவாளாக இருந்தாலும் குழந்தைகள்னு வந்தப்புறம் அவளுக்காக உத்தியோகத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டுருக்கா. இந்த குடும்பங்கிற ஏற்பாட்டை இன்றைக்கும் பத்திரமாகவும் பலமாகவும் நம்ம தேசத்தில் என்ன லௌகீகம் மாறுதல் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த குடும்பங்கிற ஏற்பாடு நடந்துட்டுருக்கு, அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனாலும் இது இன்னும் கொஞ்சம் இன்னும் அக்கறையாகாத பண்ணால் அதனால் பலன்கள் சமுதாயத்துக்கு அதிகம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் லௌகீகமான சூழ்நிலையிலையும் இந்த தர்மம் சம்பிரதாயம் சாஸ்திரங்கள்லாம் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவாளையும் என்கரேஜ் பண்ணுற விதத்தில் இந்த சாதர்மச்சாரணிங்கிற ப்ரோக்ராமும் சேர்ந்துருக்கு. இப்படியாக இந்த பாலவிநாயகர் சத்சங்கம் மூலமாக முக்கியமாக தான் இதுக்கு சின்ன ப்ரோக்ராம் பெரிய ப்ரோக்ராம் அப்படின்லாம் நினச்சிக்காமல் பல வருஷங்கள் பெரியவா நேரம் இங்கே வந்து அனுகிரகம் பண்ணுற விஷயந்தான் அது வந்து இதனுடைய சிறப்பான விஷயம் என்னென்னா, எத்தனை ப்ரோக்ராம் வெளியில் அங்கங்கே இருந்தாலும் பெரியவாளுக்கு இந்த சாலை கிராமம் பரணி காலனி ப்ரோக்ராம்னா அது கட்டாயம் வந்து கலந்துட்டு அரை மணி ஒரு மணி இங்கேயே இருந்து இந்த ப்ரோக்ராமை பெரியவா அனுகிரகம் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமினுடைய விசேஷத்தன்மை. அது மாதிரி இது தொடர்ந்தும் இது மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணி அந்த குருவனுடைய அனுகிரகத்தோடு அதுக்காகத்தான் இவ்வளோ உழைச்சிருக்கேன். ரெண்டு பிரிவாளுமே இந்த வேதங்களை பிரச்சாரம் பண்ணணும், சாஸ்திரங்களை பிரச்சாரம் பண்ணணும், சம்பிரதாயங்களை பிரச்சாரம் பண்ணணும். புதுசாக வெளியூரில் நிறைய சௌரியங்கள்லாம் வந்தால் கூட இந்த தேசத்தில் இதை கௌரவிக்கிறாளோ இல்லையோ, இங்கே எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்முடைய கடமை இந்த க்ஷேத்திரங்களை விடக்கூடாது, இந்த கோவில்களை விடக்கூடாது, இந்த மண்ணில் இந்த நல்ல காரியங்கள்லாம் தொடர்ந்து நடக்கணும். இந்த பாராட்டுறாளா இல்லை என்ன வேறு ஏதாவது கேலி பண்ணுறாளா ஒத்தாசை பண்ணுறாளா பண்ணலையா எதை பற்றியும் யோசிக்காமல் நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ்நாட்டில் இருந்து எல்லாத்தையும் இவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த நம்முடைய இந்த பிரதேசத்தில் என்ன இங்கே பண்ணினா தான் இந்த பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்கள் மறக்காமல் இருக்கும். புதுசாக அமெரிக்காவில் போய் கட்டுறது
வேற எங்கேயோ மண்டபம் கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வேறு. அது உத்தியோகத்துக்காக போன இடம், ஏதோ வியாபாரத்துக்காக போன இடம் இல்லை. நம்ம இடம்னு இருக்கக்கூடிய புண்ணிய பூமியான கர்ம பூமியான பாரத தேசத்தில் இவ்வளவு யஜ்ஞ யாகங்கள், இத்தனை சாஸ்திரங்கள் பிரச்சாரமான இந்த ஊரில் இங்கே இந்த வாசனை விட்டு விடாமல் புதுசாக கட்டுறதுங்கிறது வேறு. பழைய கோவில்களுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் இங்கே தான் இருக்குது. நாலூர் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் இங்கே இருக்கிறதுனால இங்கே இதெல்லாம் நடக்கணும். இப்போ வைத்தீஸ்வரம் கோவிலில் வேத பாராயணம் ஏற்பாடு பண்ணியிருக்கு, மாதம் மாதம் பண்ணுறேன். புள்ளிருக்கு வேலூர்னு அதுக்கு பேர், ரிக்வேதம் சம்மந்தப்பட்ட க்ஷேத்திரம், அதனால் அங்கே ரிக்வேத பாராயணம் இருக்கிறது. கிருஷ்ணராஜபுரத்தில் யஜுர்வேத பாராயணம் பண்ணிட்டுருக்கார். சாமவேதீஸ்வரர் கோவில்னு லால்குடி பக்கத்தில் இருக்குது, அங்கே சாமவேத பாராயணம் பண்ணிட்டுருக்கார். அங்கங்கே நாலு கோபுரங்கள் இருக்கிற ஊரில் ஜட்டா பாராயணம் அவள் தெளிவாக சொல்லி அது நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி அங்கங்கே நல்ல தர்ம காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆகவே நம்முடைய ஹிஸ்ட்ரி, நம்முடைய சம்பிரதாயம், ஹெரிட்டேஜ் இது எல்லாத்தையும் பார்த்து இது குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி நல்ல காரியங்களை தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இதுக்கெல்லாம் பலமாக குருவனுடைய அனுகிரகத்தோடு இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது விசேஷம். அந்த இதோடு குருவர்களோடும் திருவர்களோடும் இந்த முயற்சி நன்றாக நடைபெற்று எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சாலை கிராமம் பரணி காலனி வாசிகள், அதனால் இங்கேயும் வேத பாராயணங்கள்லாம் நடக்கிறதுலாம் சொன்னால் அது மாதிரி தைத்திரிய உபனிஷத்தில் இதனுடைய முக்கியத்துவம்லாம் சொல்லுங்க. அத்தியனத்தினுடைய முறைகள், அத்தியனம் வந்து பின்ன நம்ம வந்து அத்தியனத்துக்காக நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றி பிரஜாதந்திரம் மாவியவச்சே சீஹி அதெல்லாம் சொல்லி பரம்பரைங்கிறது நமக்கு தேவை. அது வந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுற பரம்பரை தேவை. அது மாதிரி இப்போ சொல்கிறார் அகம் ரிஷ சரி எரிவா கீர்த்தி பிருஷ்டங்கிரி எரிவா அதெல்லாம் சொல்லியிருக்க. அது மாதிரி இந்த இதில் அதாவது பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு ரெண்டு. பிரவிற்த்தி மார்க்கம்னு சொன்னால் லௌகீக வாழ்க்கையில் முன்னேறுறது, நிவர்த்தி மார்க்கம்னு சொன்னால் ஞான மார்க்கத்தில் முன்னேறுறது, தியாகத்தில் முன்னேறுறது. பிரவிற்த்தி மார்க்கத்தில் சத்பிரவருத்தியாக ஏற்படுத்திட்டு நல்ல விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக ஏற்பாடு பண்ணிட்டு படிப்படியாக நாம் ஞான மார்க்கத்திலேயும் முன்னேறணும். திடீர்னு ஞான மார்க்கத்தில் வந்து பண்ண முடியாது. அது வந்து தியானம், மௌனம், உபவாசங்கள், சித்தசுத்தி, அசூயா துவேஷங்கள்லாம் இல்லாமல், லோப மோகங்கள்லாம் இல்லாமல், இதெல்லாம் இல்லாமல் பண்ணி ஞான மார்க்கத்தில் முன்னேறணும். அதுக்கெல்லாம் உபனிஷத்துகளை படிக்கணும். உபனிஷத்து படித்து அந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் வழிகாட்டியாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை பெரியவா சொல்லியிருக்கா. அந்த வழியில் நடந்து நல்ல பக்தர்களாக வாழறதுதான் நம்மளுடைய டைட்டிலில் பெருசாக வச்சுக்கணும். சௌரியங்களோடு வாழணும், அதோடு சேர்ந்து நல்ல பக்திமானாக நல்ல சேவை மனப்பான்மையோடு இருக்கிற மாதிரி நம்மளை வளர்த்துட்டு அந்த அனுகிரகம் மென்மேலும் வருஷிக்கிற மாதிரி நம்ம பிரயத்தனம் பண்ணணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.